வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னமெல்லாம் நீதானே என்னுயிர் காதலனே எபிசோட் 30. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட் அட் ஹால். ஆதி அகில அம்மா சொன்னதுக்கு சரின்னு தலையாட்டிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போகிறாரு. பார்வதி முகத்தை நல்லா கழுவிட்டு கீழே வரா. ஆதி தேர்றா, அவர் போயிட்டாருன்னு தெரிஞ்சது ஃபீல் பண்ணுறான். எல்லோரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே டைம் போகுது. 11 மணிக்கு ஆதி வர்றாரு. அப்புறம் அவர் ரூமுங்களை உட்காந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறாரு. பார்வதி வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வரா. ஆதி அவளை பார்த்தும் பார்க்காத மாதிரி ஒர்க் பண்ணுறாரு. பார்வதி கீழே தரையில் உட்காந்து டைரி எடுத்து எதுவும் எழுதுறா. அப்பப்போ ஆதிக்கு தெரியாமல் அவர் பார்க்குறான். கொஞ்ச நேரத்தில் அவள் எழுதிட்டு இருந்த டைரியை அவள் பேக்கில் வச்சுட்டு கீழே போயிடுறான். சீன் ஷிஃப்ட் ஹால். மித்ரா சோஃபாவில் உட்காந்துருக்கான். பார்வதி வரதை பார்த்துட்டு அவகிட்ட போகிறா. சொடுக்கு போட்டு பார்வதி கூப்பிட்றான். பார்வதி சொல்லுங்கன்னு கேட்குறான். மித்ரா என்ன பார்வதி, ஆதிமம்மா கூட சந்தோஷமாக இருக்க போலேன்னு கேட்குறான். பார்வதி சைலண்ட். மித்ரா என்ன பார்வதி அமைதியாக இருக்க, ஓ ஆதிமம்மா கோவத்தை பார்த்து பயந்துட்டியான்னு கேட்க பார்வதி ஷாக்காக மித்ராவை பார்க்குறான். மித்ரா சிரிச்சுக்கிட்டே எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறியா, ஆதிமம்மா கோ மேலே இருக்க வெறுப்பை கோவத்தை தூண்டிவிட்டதே நான் தான். எங்கேருந்து வந்த அனாதனி, நான் சின்ன வயசுலேருந்து காதலிச்சு ஆதிமம்மா எங்கிட்டருந்து பிரிச்சிட்டில, உன்னை சும்மா விட மாட்டேன்டி. பார்வதிக்கு மித்ரா அனாதன் சொல்லுது அழகு வருது. அவ கண்ணீரோட மித்ராவை பார்க்குறா. மித்ரா இது சாம்பிள் தான், இனிதான் ஆதிமம்மா நீ வேற மாதிரி பார்க்க போற. அவர் கோவத்தை தாங்கிக்க முடியாமல் நீ ஏன் இந்த வீட்டு விட்டு போல, என் பேர் மித்ரா இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போயிடுறான். பார்வதி அழுதுகிட்டே ரூமுக்கு வந்து கீழே உட்காந்துக்கிறா. ஆதி அவளை பார்க்குறாரு. அவள் அழறதை அவரால் பார்க்க முடியல, கஷ்டமாக இருக்குது. ஆதி ஏய் என்னாச்சு, ஏன் இப்போ இப்படி அழுதுட்டுருக்கேன்னு கேட்க பார்வதி எதுவும் சொல்லாமல் அழுதுட்டுருக்கா. ஆதி கோவம் வருது. ஆதி ஒன்று போய் கேட்டேன்ல என்ன சொல்லும் ஜேனு, எழுந்து பால்கனி போயிடுறாரு. பார்வதி மித்ரா சொன்னதை நினச்சி தீம்பி தீம்பி எல்லாரா. சீன் ஃப்ரீஸ்டு. அட் ஆஃப்டர்நூன் எல்லோரும் லஞ்ச் சாப்பிட்டு வராங்க. பார்வதி மட்டும் வரல. அகிலா ஆதி பார்வதி எங்கப்பா சாப்பிட்டு வரலையா. ஆதி அவர் ரூமில் இருந்தாமா இன்னும் வரலன்னு சொல்கிறாரு. அது இன்ரெஸ்பான்சிபிள் ஆன்சர். அகிலா கோவத்தை வர வைக்குது. அவங்க எழுந்து ஆதி ரூமுக்கு போக போகிறாங்க. அதுக்குள்ளே பார்வதி ரூம்குள்ளே இருந்து வெளியே வந்து நான் வந்துட்டேம்மான்னு சொல்கிறா. அகிலா இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்தம்மா. பார்வதி போர் அடிச்சுதுமா, அதான் புக் படிச்சுட்டு இருந்தேன்னு சொல்கிறா. அகிலா மைன்வேஸ் உன் கண்ணை பார்த்தாலே தெரியுதுமா நீ அழுதுருக்கேன்னு. ஆனால் உன் கஷ்டம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு மறைக்கிற பாரு. உன்னோட இந்த நல்ல மனசு கண்டிப்பாக உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அகிலா கன்ஃபியூஸ். ஆதி உன் மேலே கோவப்படுற ரீசன் என்னன்னு நான் கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சேன். உன்னை அவன் கூட சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஆதி நீ கண்டிப்பாக பார்வதியை புரிஞ்சுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பார்வதி வந்து ஆதி பக்கத்தில் உட்காரா. பட்ட மாதம் அப்படின்னு எல்லோரும் சாப்பிட்றாங்க. அகிலா ஆதி ஈவினிங் நீ பார்வதியை கூட்டிகிட்டு வெளியே போயிட்டு வா, உங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 நாள் தான் ஆகுது, நீ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண, அப்போ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியும். ஆதிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பார்வதிக்கு பிடிக்குது, அவருக்கு பிடிக்கலன்னு. ஸோ அம்மான்னு கூப்பிட்றா. அகிலாமா அவளை பார்க்குறாங்க. பார்வதி மா அதெல்லாம் வேண்டாமா, நான் வீட்லேயே இருக்கேன், உங்கள் எல்லோரும் கூட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். அவருக்கு எதாவது ஒர்க் இருக்கும், அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்கிறா. அகிலா ஒர்க் எப்போ இருக்கதாம்மா செய்யும், அதுக்கு என்ன பண்ண முடியும், அவன் பொண்டாட்டி கூட அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு வாங்க. பார்வதி சரிம்மா, ஆனால் கூட எல்லோரையும் கூட்டிகிட்டு போகிறோமா, நாங்கள் மட்டும் தனியாக போகிறத விட எல்லோரும் கூடயும் போகிறதா சந்தோஷம் இருக்குது, ப்ளீஸ்மா போயிட்டு வரோம். அகிலம்மா அவளுக்காக ஓகே சொல்கிறாங்க. அருண் அப்போ ஓகே எல்லோரும் தேட்டருக்கு போகலாம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஷாம் சூப்பர் அருண் எல்லோரும் ஒன்றா தேட்டருக்கு போகலாம், சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாரு. அகிலம்மா ஸ்மெல் பண்ணுறாங்க. ஆதி விருப்பம் இல்லாமல் ஒத்துக்கிறாரு. அப்படி எல்லோரும் சாப்பிட்டு அவங்க ஊருக்கு போகிறாங்க. டைம் 5 அட் ஈவினிங் எல்லோரும் கிளம்பி ஹாலில் வெயிட் பண்ணுறாங்க. ஆதி ஹாலில் தான் இருக்கார். பட் பாரு இன்னும் வரல. வருண் மித்ரா கூட ரெடியாகி வந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்வதி வரா. பார்வதி இண்டிகோ கலர் சாரி கட்டியிருக்கா, காதில் குட்டியாக ஜிமிக்கி, கையில் அழகான சத்தத்தோட கண்ணாடி வளையல், அழகாக தலைசீவி பூ வச்சுருக்கா. ஆதி அவளை பார்த்து ஒரு நிமிஷம் மெய் மறந்து போயிட்டாரு. ஷாம் அதை பார்த்து ஆதிக்கிட்ட போய் போதுமாச்சான், என் தங்கச்சி விழுங்கிட்ட போகிறேன்னு சொல்ல ஆதி ரியாலிட்டிக்கு வந்து ஷாமை பார்த்து முறைக்கிறாரு. ஷாம் ஆ அருண் தங்கச்சி வந்தாச்சு, வாங்க எல்லாம் போகலாம், அப்புறம் மூவி ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்ல எல்லோரும் கிளம்புறாங்க. ஆதி பார்வதி ஷாம் சிந்து ஒரு காரில், அருண் ஐசு மித்ரா வருன்னு ஒரு காரில் போகிறாங்க. ஆஃப்டர் 1 ஹவர்ஸ் தே ரீச் மால். எல்லோரும் கார்லேருந்து இறங்கி உள்ளே போகிறாங்க.
ஷாம் எல்லோரும் நான் போய் டிக்கெட் எடுத்து வரேன்னு சொல்ல, அருண் நானும் கூட வரேன்னு போகிறாரு. கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேர் எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்துகிட்டு வராங்க. அப்புறம் எல்லோரும் மூவி பார்க்குள்ளே போகிறாங்க. மூவி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லோரும் இன்ட்ரெஸ்ட்டாக மூவி பார்க்குறாங்க. பார்வதி அவள் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமாக மூவி பார்க்குறா. கொஞ்ச நேரத்தில் மூவியில் கோட்ஸை காட்டுறாங்க. பாருக்கு அப்போ தான் அது ஹானர் மூவின்னு தெரியுது. அவளுக்கு பயத்தில் உடம்பெல்லாம் ஸ்வீட் ஆகுது. பயத்தில் கையை பசிச்சிட்ருக்கா. போக போக ரொம்ப பயங்கரமாக இருக்குது மூவி சீன்ஸ். பார்வதி ரொம்ப பயப்படுறா. பார்வதி இப்போ என்ன பண்ணுறது, இது பேய் படம் போல் எனக்கு பயமாக இருக்குது, என்ன பண்ணுன்னு யோசிச்சுட்ருக்கான். அப்போ பயங்கரமாக கோஸ்ட் எஃபெக்ட் வரும். பார்வதி ரொம்ப பயந்துட்டு அம்மான்னு கத்திக்கிட்டே பக்கத்தில் உட்காந்துருக்காதி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஆதி ஷாக்காக பார்வதி பார்க்குறாரு. அவ கண்ணை டைட்டாக மூடிட்டு ஆதி ஹக் பண்ணி அவர் நெஞ்சில் தலையை புதைச்சிட்ருக்கா. அந்த நொடி ஆதிக்கு அவளை விளக்க மனசு வரல. மாறா அவளை அணைச்சிக்கணும்னு தோணுது. பார்வதி சவுண்டினு அதிகமாக வரவும் இன்னும் பக்கத்தில் வந்து ஆதி மட்டில் உட்காந்துக்கிறா. ஆதி அந்த நிமிஷம் அவரையே மறந்து பார்வதி ஹோல்ட் பண்ணி அவள் முதுகில் தட்டி கொடுக்குறாரு. பார்வதி அந்த நிமிஷம் அவள் பயம் போய் சேஃபாக ஃபீல் பண்ணுறா. இதை எதர்ச்சா மித்ரா பார்க்குறா. அவளுக்கு கோவம் வருது. மித்ரா பார்த்துக்கிறண்டின்னு மூவி பார்க்குறா. ஆதி பார்வதி ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. உலகமே எல்லாம் அழகாக உன்னில் தெரிகிறது. சாங் ப்ளே ஆகுது. கொஞ்ச நேரத்தில் ஆதி இன்டர்மேஷன் வந்து லைட்ஸ் ஆன் பண்ணுறாங்க. ஆதி பார்வதி ரியாலிட்டிக்கு வராங்க. பார்வதி அப்போ தான் தான் என்ன பண்ணுன்னு ரிலீஸ் பண்ணி ஆதி மடியிலேருந்து விலகி உட்கார்றா. ஆதி அவளை பார்க்க பார்வதி பயந்து, சாரி சாரிங்க, நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பேய் படம்லாம் பார்த்ததில்லை, அதான் பயத்தில் உங்களை என்னை மன்னிச்சிடுங்க, நான் இப்போ என்னென்னு எதுவும் பண்ணல, அவள் படுக்கு படப்படன்னு பேசிட்டு கீழே குனிஞ்சுக்கிறா. ஆதி அவளையே பார்க்குறாரு. அப்போ நாங்கள் எதையும் பார்க்கலன்னு வாய்ஸ் வருது. ஆதி பார்வதி திரும்பி பார்க்க அங்கே அருணேஸ்வரர் ஷாம் சிந்து இவங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. வருண் மித்ரா கோபமாக பார்த்துட்ருக்காங்க. ஷாம் நீ என்னமா சாரி சொல்கிற, அகிலாண்டி சொன்ன மாதிரி அவங்ககிட்ட உனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது, நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, புரிஞ்சுதான்னு கேட்க ஆதி ஷாமை பார்க்குறாரு. ஷாம் கண்டுக்காமல், சரி இன்டர்வல் வந்துடுச்சு, எல்லோரும் சாப்பிட என்ன வேணும் சொல்லுங்கள், வாங்கிட்டுருன்னு சொல்கிறாரு. ஐசிசு அவங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்கிறாங்க. சாம் தங்கச்சி உனக்கு என்ன வேணுமான்னு கேட்குறாரு. பார்வதி எனக்கு எதுவும் வேணான்னான்னு சொல்கிறான். அதெல்லாம் இல்லை, சரி விடு, இன்றைக்கி அண்ணா வாங்கிட்டு வந்து தரத சாப்பிடுன்னு சொல்லிட்டேன். ஷாம் மரன் போகிறாங்க. கொஞ்சம் நேரத்தில் நிறைய ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வராங்க. ஐஸ்டா சிந்துக்கு அவங்க கேட்டதை கொடுக்குறாங்க. ஷாம் பார்வதிக்கு ஐஸ்கிரீம் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்காரு. பார்வதி அதை பார்த்து சந்தோஷமாக வாங்கிக்கிறான். அப்புறம் அதுக்கு வெப்சி பாப்கார்ன் தராங்க. அப்படி எல்லோரும் அவங்கவுங்க ஸ்நாக்ஸை சாப்பிட்றாங்க. வரன் மித்ரா அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்றாங்க. பார்வதி குழந்தை போல் ரசித்து ஐஸ்கிரீம் அண்ட் சாக்லேட் சாப்பிட்றா. ஆதி எதார்த்தமாக அவளை பார்க்குறாரு. அவள் குழந்தை தனத்தை ரசிக்கிறாரு. மறுபடியும் மூவி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்வதி மூவி பார்க்காம கண்ணை மூடி உட்காந்துருக்கா. அப்படியே தூங்கிடுறா. தூக்கத்தில் ஆதி தோல் மேலே சாஞ்சிக்கிறான். ஆதி அவளை பார்க்குறாரு. அவள் தூங்குறத ரசித்து பார்க்குறாரு. ஆதியால் பார்வதி தங்கிட்டிருந்து விளக்க மனசில்ல. அப்படியே படம் பார்க்குறாரு. ஆஃப்டர் சன் டைம் மூவி முடிஞ்சு லைட் ஆன் பண்ணுறாங்க. எல்லோரும் பார்வதி பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா உதட்டு கீழே கண்ணத்தில் லைட்டாக சாக்லேட் ஒட்டியிருக்கு. ஆதி அதை பார்த்து அவர் கர்ச்சீஃப் எடுத்து பார்வதி ஃபேஸை தொடச்சி விடுறாரு. ஷாம் டே மச்சான், தங்கச்சி எழுப்பாதுடா, அவள் ரொம்ப டயர்டாக இருக்கா, அதனால் நீயே அவளை தூக்கி போய் காரில் படிக்க வச்சுட்டான்னு சொல்ல ஆதி ஷாமும் முறைக்கிறாரு. ஷாம் பாவண்டா நல்லா அசந்து தூங்குறா, தூக்கிட்டு வாடான்னு சொல்ல ஆதி மெதுவாக இருந்து பார்வதி தூக்குறாரு. அதை பார்த்துட்டு வரன் மித்ரா கடுப்பாக வெளியே போகிறாங்க. ஆதி பார்வதி தூக்கிட்டு கார்கிட்ட வராரு. ஷாம் கார் டோர் ஓப்பன் பண்ணி விடுறாரு. ஆதி மெதுவாக பார்வதி பேக் சீட்டில் படுக்க வைக்கிறாரு. அப்புறம் அவர் உட்காந்துக்கிறாரு. ஷாம் கார் ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறாரு. பார்வதி சீட்டில் சாஞ்சி உட்காந்துருந்தவ ஆதி மேலே சாஞ்சிக்கிட்டா. ஆதி இடிச்சுக்கு போகிறான். அவளை ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. ஆஃப்டர் ஹான் ஹவுஸ் தே ரீச் அகிலாண்டி ஸ்ரீலம். ஆதி கார்லேருந்து இறங்கி பார்வதி கையில் தூக்கிட்டு உள்ளே போகிறாரு. ஆதி பார்வதி தூக்கிட்டு வரதை பார்த்துட்டு அகிலா பதட்டமா, பார்வதிக்கு என்னாச்சு, ஏவளை தூக்கிட்டு வராதுன்னு கேட்குறாங்க. ஷாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பார்வதி தூங்கிட்டா, அதான் ஆதி தூக்கிட்டு வந்தான், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. அகிலா ஓ அப்படியா, சரிப்பா ஆதி நீ பார்வதி ரூமில் படுக்க வச்சுட்டுன்னு சொல்கிறாங்க. ஆதி பார்வதி தூக்கிட்டு ரூமுக்கு போகிறாரு. ஆதிக்கு அவள் கீழே தூங்குறது ஞாபகம் வருது. ஆனால் அவருக்கு பார்வதி கீழே படுக்க வைக்க கஷ்டமாக இருக்குது. யோசிச்சு பெட் மேலே படுக்க வைக்கிறாரு. அவளை பார்க்குறாரு. பார்வதி நல்லா தூங்குறா. ஆதி ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே போகிறாரு. எல்லோரும் டின்னர் சாப்பிட வராங்க. அகிலா பார்வதி சாப்பிடாமலே தூங்கிட்டேன், என்ன பண்ணுறது, அவள் ஏதாவது வெளியே சாப்பிட்டாளா. ஆதி இல்லைம்மா, ஷாம் வாங்கி தந்து ஐஸ்கிரீம் சாக்லேட் தான் சாப்பிட்டா. அகிலா சரி ஆதி நான் பார்த்துக்கிறேன், நீங்களும் சாப்பிட்டுக்குன்னு அவங்களும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அகிலா பட்டமாக ஒரு கிளாஸ் பால் கொண்டு வான்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரத்தில் பட்டமாக பால் கொண்டு வந்து தர அகிலா அதை வாங்கிட்டு ஆதி ரூமுக்கு போகிறாங்க.
ஆதி அவங்க பின்னாடி போகிறாரு. அகிலாம பருதி பெட்டில் படுத்துங்கிறத பார்க்குறாங்க. அவள் பக்கத்தில் போய் உட்காந்து அவளை லேசாக தூக்கி தான் ஷோல்டரில் சாச்சு பால் குடிக்க வைக்கிறாங்க. பருதி தூக்கத்துலேயே பால் குடிச்சிட்றா. ஆதி தான் ஆச்சரியமாக பார்க்குறாரு. அகிலாம பால் குடிக்க வச்சுட்டு அவள் முகத்தை வைப் பண்ணி விடுறாங்க. அப்புறம் எழுந்து ஆதிக்கிட்ட வந்து பார்த்துக்காதேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆதி பருதியே பார்க்குறாரு. அப்புறம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வராரு. பருதி பெட்டில் தூங்குறத பார்த்து சோஃபாவில் போய் படுத்துக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுறாரு. அட் மிட் நைட் ஆதிக்கு யாரோ முணுகிற சத்தம் கேட்குது. அவர் தூக்கம் கழிஞ்சு எழுப்பி பார்க்குறாரு. பார்வதி தான் தூக்கத்தில் முணுகிட்டுருக்கா. ஆதி அதை பார்த்துட்டு அவர்கிட்ட வர்றாரு. பார்வதி தூக்கத்தில் பயமாக இருக்குமா, என் கூடவே இருங்கம்மான்னு உளறிட்டுருக்கான். ஆதி ஓ என்னாச்சுன்னு அவர் கண்ணத்தை தட்டுறாரு. பார்வதிக்கு லைட்டாக ஃபீவராக இருக்கு. ஆதி என்ன அவளுக்கு ஃபீவராக இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு. அப்புறம் போய் மெடிக்கல் கிட்லேருந்து டேப்லெட் எடுத்துட்டு வந்து ஓய் எழுந்துருன்னு அவள் கண்ணத்தை டேப் பண்ணுறாரு. பட் பார்வதியால் ஐஸை கூட ஓப்பன் பண்ண முடியல. ஆதிசரன் அவரே அவள் பக்கத்தில் சிட் பண்ணி அவளை லைட்டாக தூக்கி தான் ஷோல்டர் மேலே சாய்ச்சி வச்சு டேப்லெட் தராரு. பார்வதியும் தூக்கத்தில் போட்டுக்கிறான். ஆதி அவளை பெட்டில் படுக்க வச்சு எழும்புறாரு. ஆனால் அவரால் முடியல, என்னன்னு திரும்பி பார்க்குறாரு. சீன் ஃப்ரீஸ்டு தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.